வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக ஆனந்தியத்த ஒரு கதை பாடல் பாட வந்திருக்கிறேன். இந்த பாடல் புள்ளி புள்ளி மான் குட்டி அப்படிங்கிற கதை பாடல் புத்தகத்திலிருந்து. இந்த பாடல்களை எல்லாம் எழுதியது யாரு? நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்கள். இந்த பாடலோட தலைப்பு என்ன தெரியுமா? தப்பித்த பூச்சி. பாடலுக்குள்ள போலாமா? அரை வெளிச்சம் பார்த்து அங்கே மெல்ல பூச்சி வந்தது, இச்சு இச்சு கொட்டி கொண்டே பல்லி நகர்ந்து சென்றது. அரை வெளிச்சம் பார்த்து அங்கே மெல்ல பூச்சி வந்தது, இச்சு இச்சு கொட்டி கொண்டே பல்லி நகர்ந்து சென்றது. மின் விசிறி சுழல சுழல காற்று இதமாய் வந்தது, அந்த காற்றை உடலில் வாங்கி பாப்பா நன்றாய் தூங்குது. மின் விசிறி சுழல சுழல காற்று இதமாய் வந்தது, அந்த காற்றை உடலில் வாங்கி பாப்பா நன்றாய் தூங்குது. காலை மெதுவாய் வைத்து வைத்து பூச்சி அருகில் போகுது, பல்லி நிழலை பார்த்த பூச்சி உடனே பறந்து போனது. காலை மெதுவாய் வைத்து வைத்து பூச்சி அருகில் போகுது, பல்லி நிழலை பார்த்து பூச்சி உடனே பறந்து போனது. இரையை விட்ட காரணத்தால் பல்லி இச்சு கொட்டுது, சத்தம் அதிகம் கேட்காமல் பாப்பா நல்லா தூங்குது. இரையை விட்ட காரணத்தால் பல்லி இச்சு கொட்டுது, சத்தம் அதிகம் கேட்காமல் பாப்பா நல்லா தூங்குது. கொஞ்ச நேரம் ஆன பின்பு மின்சாரம் நின்றது, காற்று மெல்ல குறைய குறைய பாப்பா தேம்பி அழுதது. கொஞ்ச நேரம் ஆன பின்பு மின்சாரம் நின்றது, காற்று மெல்ல குறைய குறைய பாப்பா தேம்பி அழுதது. அறைக்கு வந்த அம்மா உடனே வெளியே தூக்கி செல்லவே, காற்று உடலில் பட்டதுமே பாப்பா மீண்டும் தூங்குது. அறைக்கு வந்த அம்மா உடனே வெளியே தூக்கி செல்லவே, காற்று உடலில் பட்டதுமே பாப்பா மீண்டும் தூங்குது, பாப்பா மீண்டும் தூங்குது. அரை வெளிச்சம் பார்த்து அங்கே மெல்ல பூச்சி வந்தது, இச்சு இச்சு கொட்டி கொண்டே பல்லி நகர்ந்து சென்றது. அரை வெளிச்சம் பார்த்து அங்கே மெல்ல பூச்சி வந்தது, இச்சு இச்சு கொட்டி கொண்டே பல்லி நகர்ந்து சென்றது. மின் விசிறி சுழல சுழல காற்று இதமாய் வந்தது, அந்த காற்றை உடலில் வாங்கி பாப்பா நன்றாய் தூங்குது. மின் விசிறி சுழல சுழல காற்று இதமாய் வந்தது, அந்த காற்றை உடலில் வாங்கி பாப்பா நன்றாய் தூங்குது. காலை மெதுவாய் வைத்து வைத்து பூச்சி அருகில் போகுது, பல்லி நிழலை பார்த்த பூச்சி உடனே பறந்து போனது. காலை மெதுவாய் வைத்து வைத்து பூச்சி அருகில் போகுது, பல்லி நிழலை பார்த்து பூச்சி உடனே பறந்து போனது. இரையை விட்ட காரணத்தால் பல்லி இச்சு கொட்டுது, சத்தம் அதிகம் கேட்காமல் பாப்பா நல்லா தூங்குது. இரையை விட்ட காரணத்தால் பல்லி இச்சு கொட்டுது, சத்தம் அதிகம் கேட்காமல் பாப்பா நல்லா தூங்குது. கொஞ்ச நேரம் ஆன பின்பு மின்சாரம் நின்றது, காற்று மெல்ல குறைய குறைய பாப்பா தேம்பி அழுதது. கொஞ்ச நேரம் ஆன பின்பு மின்சாரம் நின்றது, காற்று மெல்ல குறைய குறைய பாப்பா தேம்பி அழுதது. அறைக்கு வந்த அம்மா உடனே வெளியே தூக்கி செல்லவே, காற்று உடலில் பட்டதுமே பாப்பா மீண்டும் தூங்குது. அறைக்கு வந்த அம்மா உடனே வெளியே தூக்கி செல்லவே, காற்று உடலில் பட்டதுமே பாப்பா மீண்டும் தூங்குது, பாப்பா மீண்டும் தூங்குது. இந்த பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பாடலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.